சுஜாதா அவர்கள் எழுதிய கணேஷ் வசந்த் துப்பறியும் கிரைம் நாவல் மோதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் விழுந்து இரு கண்கள் இருந்து வயது முதிர்ந்து வந்து விரோத அடைந்து செங்கையினில் ஒரு தடியும் ஆகியே முதுமையிலே இவ்வளவு கஷ்டமும் வருமாம் பட்டினத்தார் பாடியிருக்கார் முதுமை வர்றதுக்குள்ளேயே அவ்வளவு கஷ்டமும் வந்துடுறதுன்னா அது இன்னும் பெரிய அநியாயம் இல்லையா எனக்கு குச்சூடும் போச்சு ஆனாலும் இப்படியா ரேசா சீட்டாட்டமா இல்லை ஒரு செகண்ட் கையை கூட இல்லை நீ நீ அந்த பாதகனை இந்த கதை முடிவதற்குள் கொன்றுவிட்டு தான் மறுகாரியம் அதற்கு முன்னால் சிற்சில அறிமுகங்கள் உங்களுக்கு இதை படிக்க ஆரம்பித்தவுடன் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தை தவிர்க்க என் மனோ ஆரோக்கியத்தை பற்றி உங்கள் சந்தேகங்களை நீக்க நான் நிச்சயம் பைத்தியம் இல்லை லெட் மேக் இட் கிளியர் ஆரம்பத்தில் அந்த சந்தேகம் வேண்டவே வேண்டாம் நான் யார் அகம் பிரம்மம் உபனிசத்திலிருந்து நான் எத்திராஜ் ஆர்வி மில்ஸ் பர்ச்சேஸ் மேனேஜர் என்று வெவ்வேறு தளங்களில் பீதில் சொல்லலாம் நான் ஒரு கணவன் ஒரு தகப்பன் இறை தேடுபவன் உள்ளுக்குள் இச்சையில் வைத்திருப்பவன் சாயங்கால ஞாயிற்களில் குடிகாரன் பழனி டாக்டர் காளிமுத்துவின் பேஷன் என்று எத்தனை நாட்கள் ஒரு சடத்துக்குள் எல்லாமே என்றால் மறுபடி குழப்புகிறேன் இல்லையா எத்திராஜின் பெயர் அழகான மனைவி இரண்டு குழந்தைகள் காலேஜ் படிக்கும் தங்கை அப்பா ஆங்கில இலக்கியத்தில் எம்ஏ ஆஸ்துமா ரேடியோ தவறாமல் கேட்கும் ஏகமாய் கிளைகள் கொண்டவன் ஆபிஸ் உத்தியோகம் அஞ்சு மணி அடித்தால் வீடு எட்டரைக்கு ராத்திரி போஜனம் சோபனா ரவி கேட்டுவிட்டு சமர்த்தாக படுக்கை என்று குழப்பமில்லாத வாழ்க்கை சார் வாரம் ஒரு நாள் மட்டும் பாட்டில் ரெண்டு லார்ஜ் சாப்பிடுவேன் தேசப்பிதா கோபித்துக் கொள்ள மாட்டார் என்ற தைரியத்தில் உங்கள் எல்லோரையும் விபரீத படங்களில் எச்சில் ஒழுகி காலையில் வெட்டுக்காயங்களுடன் சேவடித்து தங்கை மேறி வீடு அதிர அரபிக் கடலோரம் வைப்பதை வலிக்காத வார்த்தைகளில் கண்டித்து எல்லாமே உங்களைப் போலவே ஆனால் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு இருக்கும் நிம்மதி எனக்கு இல்லையே சார் அப்படி பார்க்காதீங்க சத்தியமா நான் பைத்தியம் இல்லை எந்நேரமும் போதாத காலம் கிரகம் அது என்னது உன் தலையெழுத்தும்பாங்களே ஏஸ் தலையழுத்தேதான் இல்லையானா இப்படி நடக்குமா நீ நீ கிடையாதுடா உன் பேர் எத்திராஜ் இல்லை வைத்தீஸ்வரன் சொல்லுவாங்களா உலகத்திலே வேறு யாருக்காவது இந்த கஷ்டம் நடக்குமா என் சந்துஷ்டி சந்தோஷம் திருப்தி பந்தபாசம் இப்படி வாழ்க்கையில் நேற்று வரை இருந்த என் ஸ்திரமான அஸ்திவாரங்களை முழுவதும் கலைத்துவிட்ட அந்த சண்டாலனை கொல்லத்தான் போகிறேன் பார்த்துக்கிட்ட நான் சற்று சினிமா விரும்பி அதுவும் ஒரு ஆங்கில படம் தவறவிட்டதில்லை சினிமாக்கள் கூட இப்படி ஒரு வினோதம் பார்த்ததில்லை சார் தேவி தியேட்டர் டிக்கெட் வரிசையில் நிற்கும் போதுதான் அந்த விபரீதம் நடந்தது படிச்சு கேட்டிருந்த ஒருத்தன் என்னை சுட்டி காண்பித்து மற்றொருவரிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் ரெண்டு பேருமா மாறி மாறி என்னை தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்குள் எளிதான சந்தேகம் அடிக்கடி திரும்பி பார்த்தது கவர நான் அவர்களை தேடிப்போய் காரணம் விசாரித்தேன் கையில் இருந்த பேப்பரை காட்டினார்கள் அதில் காணவில்லை என்று விளம்பரம் போட்டு என் படம் இருந்தது ஆச்சரியமாகி அதை வாங்கி பார்த்தேன் படத்தில் இருக்கும் என் மகன் எஸ் வைத்தீஸ்வரன் என்பவரை கடந்த ஒரு வாரமாக காணவில்லை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு ஒரு லட்சம் சம்மானம் இப்படிக்கு வி சீனிவாசன் அட்ரஸ் போட்டிருந்தது எனக்கு பயங்கர ஆச்சரியம் படத்தில் இருக்கும் ஆசாமி அப்படியே என் போலவே இருந்தான் என் போட்டோதான் அதுன்னு கூட சொல்லலாம் உலகத்திலே ஒருத்தர் மாதிரியே இருக்கிற மற்றவர்களை பற்றி புத்தகங்களில் படித்திருக்கேன் தமிழ் அபத்த சிறிபாக்களில் பார்த்தும் இருக்கேன் அனுபவத்திலே இப்பதான் ஆனாலும் அப்படியா ஒரு உருவ ஒற்றுமை இருக்கும் கண்ணு மூக்கு வாய் ஸ்டைல் எல்லாமே கடத்திலே எனக்கு இருக்கும் தழும்பு கூட படத்திலே இருந்த அந்த வைத்தீஸ்வரனுக்கு இருந்தது ஒருவேளை என் படம் தானோ அது என்ன போலவே இருக்கானே இந்த ஆள் சொன்னேன் அவங்க முகத்திலே நம்பிக்கை இல்லை நானேதான் அது நடிக்கிறேன்னு தீர்மானிச்சுட்டாங்க நைனா நம்ம கையில ராங் காட்டுறியேன்னு நான் ஒருத்தன் குட்டை குட்டையாக இருந்தாலும் டி ஷர்ட்டை மீறி புஜங்களில் புல்வர் தெரிந்தது இளைஞன் திடகாத்திரன் முரட்டு துணியில் பேண்ட் அணிந்திருந்தான் தலையை வாரம் ஒருமுறைத்தான் வாருவான் என்பது ஊர்ஜிதம் என்னை சுற்றி வளைத்து திபிர முடியாமல் அழுத்தி பிடித்து கொண்டு குமாறு சீக்கிரமா போய் ஆட்டோவை இட்டாந்து இன்னும் எவனாவது படத்துக்கு பங்குக்கு வந்துட போறான் அந்த குமார் விலகி ஆட்டோ தேடி பறக்க இந்த ஆசாமி கழுத்தை இருக்கினதில் நான் காற்றுக்கு போராடினேன் ஏய் என்னை விடு நான் வைத்தியஸ்வரன் இல்லை இது யாருன்னு எனக்கு தெரியாது என்றேன் கிணற்றிற்குரலில் அவன் விடுகிற ஜாதியாக தெரியவில்லை கையை தீர்மானமாக விலக்கி கிடைத்த தற்காலிக சுதந்திரத்தில் சுவாசித்துக் கொண்டேன் மீண்டும் உடுபு பிடி போட்டான் யூ ஃபூல் என்னை விடு விடு சொல்கிறேன் எனக்கு அவமானத்தில் முகம் கருத்தது தியேட்டருக்கு வந்த ஜனம் மொத்தமும் எங்களை திரும்பி பார்க்க ரொம்பவும் வெட்க போச்சு எனக்கு எனக்கு உடனே ஒரு தேவையா இருந்தது நான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் பீட்டர் புத்தகங்களும் அத்துப்படி ஒரு சிக்கலான பிரச்சனையை எப்படி தீர்வு காண்கிறதை பற்றி படித்தவன் தெரிஞ்சவன் இந்த பிரச்சனை என்ன காணாமல் போயிருக்கிற ஒருத்தன் மாதிரியே இருக்கேன் அவ்வளவுதானே நான் தான் எத்திராஜ் அது எனக்கு நல்லா தெரியும் என் மனைவி மக்களை வீட்டில் இருக்கும் பேரண்ட்ஸை கேட்டால் சொல்வாங்க அன்லஸ் காப்காவோட மெட்டமார்ப்பு மாதிரி நான் ஒரு பெரிய பூச்சியா மாறுபட்டிருந்தாத்தான் கவலை அதெல்லாம் ஃபேண்டசி இப்ப இவன் நினைக்கிற ஆசாமி இல்லை நான் நிரூபிச்சா போதும் உடனடி விடுதலை இதை பார்ப்பா அசிங்கப்படுத்தாதே முதல்ல மேலே இருந்து கையை ஈடு ஆ ஓடி போடலாம்னு பாக்குறியா ஊடு தேடி வந்த லட்சுமியை எவ்வளச்சும் இல்லை சிவ பார்வதியும் இல்லை என் பேர் எத்திராஜ் பையிலே விசிட்டிங் கார்டு இருக்கு கையை கையாற்று நகரவே இல்லை அவன் இன்னும் கெட்டியாக பிடித்து கொண்டான் இதற்குள் ஆட்டோவும் எனக்கு சமீபத்தில் வந்து நின்று இவன் கூட்டாளி வெளியே பாய ரெண்டு பேருமாக என்னை கொத்தாக அள்ளினார்கள் எனக்கு முகத்தில் ரத்தம் தப்பித்தது என்ன அவமானம் ஒரு டீசெண்டான மனிதன் நல்ல குடும்ப தலைவனுக்கு ஒரு சினிமா தியேட்டரில் வைத்து எப்பேற்பட்ட கேவலம் ஜனம் பூரா வேடிக்கை பார்க்க என்னவோ திருட்டு கேஸ் பேர்வெளியை பிடிப்பது போல தாறுமாறாக மடக்கி கொண்டு ஆவேசமாக அவர்களை உதறிவிட்டேன் விட்டேன் ரெண்டு பேரும் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவது என்கிற முடிவில் இருந்திருக்க வேண்டும் என் கூட மல்லுக்கு நின்றார்கள் கூட்டம் சேர தூரத்தில் விசில் சப்தம் போலீஸ் அப்பாடா எனக்கு நிம்மதியா இருந்தது போலீஸ் வந்தாச்சு இவங்க நினைக்கிற ஆள் இல்லை நான் கண்டுபிடிச்சிடுமே நான் நிறைய பேசிக்கொண்டு இருப்பது உங்களுக்கு ஆயாசம் தரலாம் எரிச்சலாக கூட இருக்கலாம் என்னுடைய குறிக்கோள் என் மன ஆரோக்கியத்தை உங்களுக்கு நிரூபிக்கிறது தான் எனக்கு பைத்தியம் நட்டு நீங்களும் தீர்மானிக்க கூடாது அது எனக்கு ரொம்ப முக்கியம் படத்தில் இருந்த வைத்தீஸ்வரன் உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே என்னை போல் இருந்தது எனக்கு ஆச்சரியம் தான் ஸ்டேஷனில் நிறை மாச தொப்பையுடன் இருந்தார் இன்ஸ்பெக்டர் என் வீ கார்டை வாங்கி பார்த்துவிட்டு விட்டு சொன்னார் விளம்பரம் கொடுத்த ஸ்ரீனிவாசனுக்கு சடுதியில் ஆள் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை பார்த்த அந்த பெரியவர் டே வைத்தி எங்கடா போடே இப்படி சொல்லாம கொல்லாம என்று ஆதற்றினார் யோ நான் உங்க மகன் கிடையாதியா என் பேர் எத்ராஜ் என்பதும் திகைத்தார் என்னை நெருங்கி வந்து உற்று பார்த்து முகத்தை ஒவ்வொரு அங்குமாக ஆராய்ந்தார் அதே மீசி அதே தலும்பு குரல் கூட அதே எங்கே ஈடு இலி அதே பல்லு அதே ஓட்டை அதே கடவா தங்கம் நீ என் பிள்ளை வைத்தீஸ்வரன் தான் வைத்தீஸ்வரன் தான் தளதளப்பா அலறினார் சுத்த பேத்தல் நான் எத்திராஜ் பெரியவரே ஆளை விடுங்க நான் எழுந்து நிற்க கிளம் கலங்கி போனது டெய் வைத்தி என்ன ஆச்சுடா உனக்கு பெத்த தகப்பனை எவனாவது இல்லைம்பானா நான் என்னடா உனக்கு குறை வைச்சேன் பைத்தியம் கீத்தியும் பிடிச்சிடுத்தா உனக்கு அரட்டினார் நான் சிரிப்பதா அழுவதா புரியாமல் சாரி மிஸ்டர் உங்க பேர் என்ன ஆ சீனிவாசன் உங்களுக்காக பரிதாபப்படத்தான் என்னாலே முடியுது நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லையே என்ன பண்ணட்டும் மிருதுவாகச் சொன்னேன் சற்று கவலைப்பட்ட சீனிவாசன் கொஞ்சம் இரு என்று சொல்லிவிட்டு தன் டிரைவரை கூப்பிட்டார் காதில் என்னவோ என்னவோக்க அவன் தலையாட்டிவிட்டு விட்டு வெளியே போனான் ரெண்டு நிமிஷத்தில் திரும்பி வந்தான் டிரைவரின் கையில் புசு புசு என்று மேகத்தால் தயாரிக்கப்பட்டது போல் ஒரு வெள்ளை நாய் கண்டுபிடிக்க முடியாது நாய்க்கு தெரியும் இல்லையா என்ற பெரியவர் இன்ஸ்பெக்டரை பார்த்தார் அவர் என்னை பார்த்தார் நான் பலமாக ஆமோதித்து நாய் மோகோ சக்தியிலே கண்டுபிடிச்சிடும் நாயை கீழே விடுங்க அது எங்கிட்ட வராது என்றேன் ஆனால் அது வாளை ஆட்டி கொண்டு என்னிடம் வந்தது எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி குழப்பம் இல்லை திடீர்னு பயம் சம்திங் ராங் ஏதோ ஒன்று உதைக்குது செயின்ல ஏதோ ஒரு கண்ணி விட்டு போச்சு எப்படி இது சாத்தியம் நாயும் கூடவா ஏமாந்து போகும் இன்ஸ்பெக்டர் இவங்க சொல்றது எல்லாம் நம்பாதீங்க நான் நிஜத்தில் எத்ராஜ் தான் தாம்பரத்தில் ஆர்வே மில்ஸில் வேலை பார்க்கிறேன் தேனாம்பேட்டையில் வீடு அட்ரஸ் சொல்கிறேன் போய் விசாரிச்சுக்குங்க காய்தே மில்லத் காலேஜில் செகண்ட் இயர் பிஎஸ்சி பாட்டனி படிக்கிறா என் தங்கை மேரி वेना கூப்பிட்டு விசாரிங்க என்னை அண்ணன் அடையாளம் காட்டுவாள் இவர் யாரோ எனக்கு சம்பந்தமே இல்லாத ஆசாமி என் பதில் துக்கம் அதிகமாகி சீனிவாசன் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கதறி கதறி கதற இன்ஸ்பெக்டர் சங்கடத்தில் நெளிந்தார் இந்த விவகாரத்துக்கு எப்படி கேஸ் எழுதுவது என சிந்தனையில் குறிப்பு தேடினார் சார் டோன்ட் பி அப்ரைட் உங்க மகனை கண்டுபிடிச்சிடலாம் உட்காருங்க முதல்ல கண்ணை துடைங்க சி சின்ன குழந்தை மாதிரி இப்படியா அழுவாங்க அவரை அமர்த்தி விட்டு என்னை தனியா கூட்டி போனார் இன்ஸ்பெக்டர் காற்றுக்கு வலிக்குமே என்பது போல் மிக மெல்ல பேசினார் மிஸ்டர் வைத்தீஸ்வரன் உங்க அப்பா கூட என்ன தகராறு என்னதான் கோபம் இருந்தாலும் இப்படியா செய்வது என்றாரே பார்க்கலாம் நான் கடுகடுப்பானு அவர் யாருன்னு எனக்கு தெரியாத இன்ஸ்பெக்டர் நான் எத்திராஜ் தான் வேணா என் கூட வீட்டுக்கு வாங்க என் அப்பாவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அதிகாரி அதிருப்தியுடன் சீட்டுக்கு செல்லும் வழியில் அகப்பட்ட கான்ஸ்டபிளை மடக்கி நல்ல கேசு கொண்டு வந்தா சாவுக்கிராக்கி என சார்ையனை ஒரு புகார் எழுதி கொடுங்க என்றார் பெரியவர் முகத்து தசைகள் இன்ஸ்பெக்டர் முகத்தில் கோபம் மண்டியது சந்தர்ப்பம் தெரியாமல் குமாரும் அவன் சிநேகிதனும் பரிசு ஒரு லட்சம் எப்ப சார் கிடைக்கும் என்றனர் ஆவல் பரிசா வேணும் இந்த சாட்சிகளை நீங்க ரெண்டு பேரும் தான் கான்ஸ்டபிள் ரெண்டு பேரையும் உட்கார வையா உரும அவர்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போனது ஸ்டேஷனை உதறிட்டு வெளியே வந்தேன் எப்ப வேணா கூப்பிட்டு அடுப்புங்க வர்றேன்னு விதவரணையா சொல்லிட்டு தான் வந்தேன் உடனடியா வீட்டுக்கு போக பிடிக்கலை நடந்த அசம்பாவிதத்தாலே எங்கேயாவது போய் தனிமையா அமைதியா அக்கடான்னு உட்கார்ந்துட்டு வரலாம் என்று தோணுச்சு கடற்கரைக்கு போய் இருட்டுற வரைக்கும் உட்கார்ந்தேன் அந்த வைத்தீஸ்வரனுக்கும் எனக்கும் இருந்த உருவ ஒற்றுமையை நினைச்சு நினைச்சு மனச்சு போயிட்டேன் அப்புறம் பின்புற மணலை தட்டிவிட்டு எழுந்து நடந்தேன் மனசுக்குள்ளே என்னவோ உறுத்திக்கிட்டே இருந்தது யாரோ என்னை பின்தொடர்வது மாதிரி ஒரு உள்ளுணர்வு ஒரு ஜோடி கண்கள் என்னை தொடர்ந்து தீர்க்கமாக இருக்கிற மாதிரி தோன்றியது கொஞ்சம் பயமாக கூட இருந்தது காமராஜர் அரங்கத்துக்கு பின்னால் கோவணத்துணி மாதிரி நீளும் சந்தில் சிக்கலான திருப்பத்தில் சர்க்கஸ் சாமர்த்தியங்களுடன் பைக்கை செலுத்தினேன் எதிரில் தூரத்தில் ரெண்டு வெளிச்ச புள்ளிகள் தோன்றி என் வண்டியை அந்த வாகனம் கடக்கும் சாய் ஆச்சரியப்பட்டேன் இந்த கார் ஒரு ஆச்சரியமான வஸ்து இந்த காரின் நிறமும் அமைப்பும் நெருக்கத்தில் என்னை தாண்டும் போது எனக்கு எங்கேயோ உதைத்தது இந்த இந்த கார் கார் இதை பழிச்சென்று ஞாபகத்தில் மின்னல் விட்டது கரெக்ட் காலையில் ஸ்டேஷனில் அந்த பெரியவர் சீனிவாசன் வந்தது இதே காரில் தானே அவர் எதற்காக இங்கு யோசித்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தால் கூட்டி கிடந்தது எங்கே போய்விட்டார்கள் எல்லோரும் அப்பா சர்ச்சு போயிருப்பார் மற்றவர்களெல்லாம் அம்மாவுக்கு என்ன ஆயிற்று வெளியே எங்கேயும் போக மாட்டாளே அவள் குழந்தைகள் பிலோபினா எல்லோரும் எங்கே தொலைத்தார்கள் வேறி சாயங்காலமே காலேஜ் விட்டு வந்திருப்பாளே ஒருத்தரையும் கூட காணோமே ஏன் என்னிடம் ஒரு உபரி சாவி உண்டு அதை கொண்டு வீட்டை திறக்க முயன்ற போதுதான் கவனித்தேன் போடும் பூட்டே இல்லை இது ஏன் என் வீட்டு பூட்டே இல்லை என்னை சுற்றி என்னவோ விபரீதமாக நடக்கிறது என்பது புரிந்தது அங்கே நிற்கவே பயமா இருந்தது என் பெண்டாட்டி குழந்தைங்க அம்மா அப்பா தங்கைன்னு ஒருத்தர் பாக்கி இல்லாம புல் புட்டோட எல்லோரும் காணாமல் போயிட்டாங்க எங்கே போயிருப்பாங்க யாரை கேட்டால் தெரியும் பதட்டத்துடன் என்ன செய்வது என்று தெரியலை அந்த சீனிவாசன் மகன் மகன் அடிச்சாட்டியமா திரும்ப திரும்ப சொன்னது பத்திரிகையிலே இருந்த வைத்தீஸ்வரன் படம் இப்போ சற்று முன் தென்பட்ட அந்த கார் எல்லாமே சேர்ந்து அந்த பெரியவர் மேலே சந்தேகப்பட தோடுச்சு நான் கிடைக்காத கோபத்திலே அவர் இவங்களையெல்லாம் ஏதாவது செய்தாரோ அவ்வளவு பெயரையுமா என்ன செய்திருப்பார் சாத்தியமில்லாததையெல்லாம் கவலைகளாகி அறிக்க ஆரம்பித்தது யோசித்து பாருங்க ஒருத்தன் எவ்வளவு குதிச்சு போவான் அப்படி குதிச்சு போய் நியாயம் கேட்டதற்கு தான் சார் இந்த தண்டனை என் ரெண்டு குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன் நான் பைத்தியம் இல்ல சார் என் மனைவி என் குடும்பம் என் சுற்றம் என் பெற்றோர் இத்தனை வருஷங்கள நம்பிக்கிட்டு இருந்ததை அழிச்சிட்டு புதுசா உறவுகளை முடியுமா சொல்லுங்க எந்த பைத்தியமாவது அப்படி செய்யுமா நான் கேட்கிற கேள்வியே சொல்லலையே நான் பைத்தியம் இல்லைன்னு நான் நல்லவன் சார் என்னை சொல்லி பிதற்றுகிற அந்த சீனிவாசன் ஒரு பெரிய கோடீஸ்வரர் கார் பங்களா சொத்துக்கள் யதேஷ்டம் நான் அயோக்கியனாயிருந்தா சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஆமா மகன் தான்னு நானும் நடிச்சிருப்பேனே நான் என்னுடைய உங்களுடைய சேனிட்டியை நிரூபிக்கிறதுக்கு தவிக்கிறது உங்களுக்கு புரியுதா என் குடும்பத்தையே காணோம் அந்த சீனிவாசன் தான் என்னமோ பண்ணிட்டார் நடவடிக்கை எடுங்கன்னு புகார் கொடுத்தா போலீஸ்ல புகாரையே வாங்க மாட்டேங்கிறாங்க நீ எத்ராஜ் கிடையாது பேசாம வைத்தீஸ்வரன் ஒத்துக்கிட்டு அந்த பண முதலைக்கு பிள்ளையா இருன்றாங்க இது என்னையா அநியாயமா இருக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் என்ன ஆனாங்க சொல்லுங்கன்னு கேட்டா மென்டல் பட்டம் கொடுத்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில அடைச்சிட்டாங்க இருக்கிறாங்க திடு திப்புன்னு ஒருத்தனை முற்றிலும் அனாதையாக்கிட்டு பைத்தியம் கிராங்களை சார் ஒரு பைத்தியத்தாலே இவ்வளவு சரியா நடந்ததை சொல்ல முடியுமா உங்களை நீங்க இனிமே நீங்க இல்லை வேற ஆளு இதை ஏத்துக்கொள்ளு சொன்னா ஏத்துப்பீங்களா அப்படி சொல்றவனை பைத்தியம்னு தானே சொல்வீங்க ஆனா அந்த பைத்தியங்கள் என்னை பைத்தியம் கிராங்களே சார் எனக்கு அழுகையா வருது சார் இப்படியா ஊரே கூட்டு சேர்ந்து மோசடி பண்ணும் அந்த கிளம் சீனிவாசன் உண்மையாகவே என் தகப்பனா இருந்த நான் ஏன் மறுக்க போறேன் நான் என்ன பந்த பாசங்களை வெறுக்கிறவனா இல்லையே இவ்வளவுக்கும் காரணம் அந்த ஒரிஜினல் வைத்தீஸ்வரன் தான் படவா அவன் மட்டும் கிடைச்சான் கொன்னுட்டு தான் மறுவேலை கிளிக் டேப் ரெக்கார்டர் நின்றது டாக்டர் நிமிர்ந்தார் என்ன சொல்றீங்க என்றார் கணேஷ் வசந்தை பார்த்தான் என்ன சொல்றே என்றான் வெயில் பாஸ் சித்திரை மாதம் கத்திரி வெயில் தெருவுக்கு ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கும் ஒன்பது மணிக்கே என்ன அனலு பாருங்க கணேஷ் டாக்டர் பக்கம் திரும்பினான் மெடிக்கல் டெஸ்ட் என்ன சொல்லுது அவனுக்கு பைத்தியம் சரியா இருக்கு ஐக்கு சராசரிக்கும் அதிகம் எல்லா டெஸ்டும் பெருமூச்சு விட்ட டாக்டர் இப்போதுதான் குளித்தவர் போல எப்போதும் புதிசாக இருந்தார் அந்த அறையில் மூன்று சுவர்கள் பெரும்பாலும் கண்ணாடியாய் நகரின் மௌனமான இயக்கங்களை தெரிவித்தன ஜன்னலோரத்தில் புதிய பூங்கத்து பிரகாசமாய் புன்செரித்தது டாக்டர் ஒரு அசந்தர்ப்பமான கோணத்தில் மணிரத்னத்தை ஞாபகப்படுத்தினார் உயரம் சராசரிக்கும் குறைவான ஐந்தடி ஆறு அங்குலம் கண்களில் மெலிதான நீளம் தலையில் சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் மயிர் பெரும்பாலும் மைதானம் பேசும்பொழுது கழுத்தில் கோழி ஓடும் நல்ல கணீர் என்ற குரல் தான் ஆனால் கணீரை தெரிந்து கொள்ள அதிக நேரம் காத்திருக்க வேண்டும் அதிகம் பேச மாட்டார் ஆசாமி பைத்தியம் போல் பாவனை பண்றானோ கணேஷ் கேட்டான் அதற்கென்ன சார் அவசியம் வந்தது தவிர அவன் திரும்ப திரும்ப நாம் பைத்தியம் இல்லை தானே துடிக்கிறான் அதுவும் சதி நோக்கம் இருப்பதாக தெரியலை இப்ப அந்த ஆள் தன்னை வைத்தீஸ்வரன் ஒப்புக்கொண்டாலும் போதும் பத்து கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி அதை மறுக்கிறதால தானே துன்பமே கணேஷ் ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைக்காமல் யோசித்தான் மொத்த கேசிலும் செம குழப்பம் கேசட்டில் இவன் சொன்ன எத்திராஜின் முன்கதை சுருக்கம் நிஜம்தானா தாம்பரம் ஆர்வி மில்லில் சாரித்தார்களா அந்த குடும்ப உறுப்பினர்களை யாரையாவது சாரித்தார்களா குறிப்பாக அந்த காலேஜ் படிக்கும் பெண் மேரியை என்ற வசந்தை முறைத்தான் கணேஷ் ஏண்டா கிடந்து அலைகிற வசந்த் முகத்தை சீரியஸாய் அமைத்து கொண்டு அலைந்து திருந்துதானே பஸ் துப்பு கண்டுபிடிக்கணும் துப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியலை துப்பு கெட்டவன் மாதிரி தோணுது ஏன் கண்டுபிடிக்கிறவனுக்கு அந்த எத்திராஜோட அம்மாவை விசாரிக்கணும்னு தோணக்கூடாதா அவங்கவங்க வயசுக்கு தகுந்தாப்புல தானே தோணும் உணங்க கணேஷ் வசமான ஆயுதம் தேட நாற்காலி மாறி உட்கார்தான் வசந்த் கேசட்டில் குறிப்பிட்டது மாதிரி எத்திராஜுக்கு மனைவி மக்கள் பெற்றோர் குடும்பம் என சுமார் இருபத்தி ரெண்டு நபர்கள் இப்ப எங்கிருக்கிறார்கள் என்றே யாருக்கும் தெரியல வரைக்கும் அந்த தேனாம்பேட்டை விளாசத்தில் அவர்கள் வாழ்ந்தது ஒருத்தர் பாக்கி இல்லாமல் என்ன மர்மமாயிருக்கு வசந்த் ஆனாங்க விசைகளை திருகி அதை வேகமாக எதிர்ப்பக்கம் ஓட வைத்தான் அதில் இருந்த வியூ மீட்டர் நடனமாட களபுல கக்கள புலகல பலகக் என்றது பட் நிதானித்துக்கொண்டு எனக்கு ஏற்பட்டது அதிர் குழப்பம் இல்லை திடீரெனு பயம் சம்திங் ராங் கலபில் கக்கக்ல புலபுல கட்ல பைத்தியம் இல்லைன்னு தான் திருப்பி திருப்பி சொல்றது அவர்களுக்கு ஆயாசம் தரலாம் பையனை காணோம்னு ஒரு புகார் எழுதி கொடுங்க பட் பையனை காணோம்னு புகார் எழுதி கொடுங்க வசந்த் அந்த இடத்தில் ஒரு சிறு காகிதத்துண்டை அடையாளம் வைத்து டேப்பை சுற்றினான் அந்த வைத்தீஸ்வரன் எப்பத்திலிருந்து காணாமல் போனான்னு பெரியவர்கிட்ட விசாரிக்கணும் என்றான் கணேஷ் உம்ஹும் அதுக்கு பேர் கேஸ் இல்லை ஆனால்

இருண்ட சந்துகளில் வசீகரமான பாவங்களுக்கு ஆயத்தங்கள் ஏற்பட சின்ன பிள்ளைகள் தன்னைவிட உயரமான சாக்குகளில் நகரத்தின் மிச்சங்களை பொறுக்க துவங்க கணேஷ் வாய்ப்பிழந்து பாதாள பைரவி கொட்டாவி விட துவங்க வசந்த் கவனித்து விட்டு சிகரெட் வேணுமா பாஸ் கொடேன் என்றான் தூக்கக்குரலில் ஸ்டாக் இல்லை வெளியே போய் வாங்கி வரவான்னு கேட்டான் கொட்டாவி அற்பாயுசில் என்றது தெரியும்டா பாபா சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் ஓப் ஏதாவது நீ சாப்பிட்டாகணும் இல்ல ஒளி என்றான் கணேஷ் நிமிர்ந்து பார்த்து டாக்டர் ஆச்சரியப்பட்டார் மிஸ்டர் கணேஷ் முகத்தில் என்ன கேஸை எடுத்துக்கணும்னு எதிரிங்க கொடுத்த பரிசு கணேஷ் சாந்தமாக பதிலளித்தான் பேசினதில் தாடைக்குள் வழி தன்னை ஞாபகப்படுத்தது அவர் பதறிப்போனார் தாக்கினார்களா உங்களையா யார் பசந்து சிகரெட் வாங்க போனதை சோம்பேறித்தனமாக அப்போது உள்ளே தாழ் போட்டுக் கொள்ளாமல் இருந்ததை நாலு ஆயுத பாணி திடகார் உள்ளே நுழைந்து இந்த கேசை எடுத்துக் கூடாது அதை சொல்லவே வந்தோம் அன்பாக மிரட்ட கணேஷ் அவர்களை விசாரிக்கத் தொடங்க எரிச்சலான அவர்கள் லேசாக தட்ட முற்பட மோதி கொண்டதில் சொப்பமான ரத்த சேதம் கணேசின் சுருக்கமான மலரும் நினைவுகளில் ஆடி போனார் டாக்டர் உங்களையே தாக்கிட்டாங்களா யார் அவங்க தெரியலை ஓடிட்டாங்க பேஷண்டை இப்ப நான் பார்க்கணுமே ஓ தாராளமா வார்டுக்குள் நடந்தார் மூச்சுக்காற்றில் பினாயில் வாசனை நர்சுகளின் ஏதாவது விமர்சித்திருக்கக்கூடும் வரிசையாக கட்டில் போட்டு பைத்தியங்களை கடைசி கட்டிலில் நகங்களை ஆராய்ந்தபடி அவன் அவர்கள் நெருங்கினதும் முகத்தில் பிரபு தேவா தாடி புருவங்கள் கம்பளி பூச்சிகள் போல மீசை செப்பனிடப்பட்டால் நன்றாகவே இருந்திருக்கும் கவர்ச்சிகரமான பெண்ணாய் பிறந்திருக்க வேண்டிய கண்கள் எத்திராஜ் இவர்தான் கணேஷ் டாக்டர் சொல்ல அவனுக்கு கண்கள் சற்று பல்பு போட்டன கணேஷ் ஓ கணேஷ் நீங்க என் கேசை எடுக்க போறீங்களா கணேஷ் எல்லோரும் சேர்ந்துகிட்டு சதி பண்றாங்க கணேஷ் ஒரு ஆளை மிச்சம் வைக்காம என் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க கணேஷ் மனைவி குழந்தைகள் காலேஜ் போயிட்டு இருக்கிற சிஸ்டர் வயசான அப்பா அம்மாவை கூட தீர்த்துட்டாங்க கணேஷ் அவ்வளவு பேரையும் அவ்வளவு பேரும் என்னமோ பண்ணிட்டு இப்ப முழு பூசணிக்காயை சோத்திலே மறைக்கிறாங்க கணேஷ் பேச்சு உடைந்து குரல் பிசறி மாலை மாலையாக கண்ணீர் விட்டு அழுதான் முதல்ல அழுகை நிறுத்துங்க கெத்திராஜ் அப்பாடா நீங்க ஒருத்தராவது நான் ஜவஹர் விட்டல்னு நம்புறீங்களே இன்னும் இல்லை ஆனா நீங்க டாக்டர் கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டோம் எப்படி டேப்பில் ரெக்கார்ட் பண்ணது ரெக்கார்ட் செய்தாரா என்ன அவன் ஈரக்கண்களில் ஒரு ஆச்சரியம் பளிச்சிட்டது அது இருக்கட்டும் நாங்க உங்களை எத்திராஜ் கூப்பிடுறோம் அதானே என் பேர் எத்திராஜ் நான் உங்க கட்சி என்கிட்ட நீங்க ஒரு பொய்யும் சொல்ல வேண்டியதே இல்லை நான் ஏன் பொய் சொல்லணும் பீச்சுக்கு போய் திரும்புறதுக்குள்ள வீட்டிலே இருந்த அவ்வளவு பேரையும் தன் பணபலத்தாலே கடத்திட்டார் சார் அந்த புண்ணியவான் சீனிவாசன் பாலா போன போலீசும் அதற்கு உடந்தை அவர் எதற்கு உங்க குடும்பத்தை கடத்தனும் அவரோட மகன் மாதிரியே நான் இருக்கேனே மகனை காணோம் அந்த வைத்தீஸ்வரன் சாயல்ல இருக்கிற என்னை வாரிசாக்க முடிவு பண்ணிட்டார் குடும்பத்தை விட்டு வர நான் சம்மதிக்காததாலே என் குடும்பத்தையே என்னவோ பண்ணிட்டாரு நான் சொல்றதெல்லாம் உண்மை சார் ஆனா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க எனக்கு பைத்தியமாம் நீங்க லாயர் கணேஷ் அவர் டாக்டர் விஜயகுமார் இது இந்த நர்ஸ் கையிலே இருக்கிறது டெம்பரேச்சர் இவ்வளவு கரெக்டா சொல்றேனே எல்லாத்தையும் நான் பைத்தியமா சார் கணேஷ் மெதுவாக முணுமுணுத்தான் உங்க மூளை சரியில்லை என்றுதான் சொன்னாங்க பார்வையா மோசம்னு சொன்னாங்க என்ன சொல்றீங்க சார் காதிலே சரியா விழல ஒண்ணுமில்ல சீனிவாசன் வீட்டின் நாய் உங்களை பார்த்து வாலாட்டினதா சொன்னீங்க அந்த ஐந்தறிவு ஜீவனுமா சேர்ந்து சதிப்பதும் தெரியலை சார் ஒருவேளை அதற்கும் அடையாளம் தெரியலையோ என்னவோ என் வீட்டிலே ரேஷன் கார்டு இருக்கும் அதை வேணா எடுத்து பாருங்க கணேஷ் வாக்காளர் பட்டியல்ல கூட பாருங்க வரிசையா என் குடும்பத்தை சேர்ந்த எல்லார் பேரும் இருக்கும் அவர்களெல்லாம்

குரலில் சொன்னார் போலீஸ் எத்திராஜ் தொடர்பான எதையும் அதிகம் விசாரிக்க வேண்டாம் அந்த ஆலை வைத்தீஸ்வரன் ஒத்துக்க வைங்க அது போதும்னு வாய்மொழி உத்தரவே கொடுத்துட்டாங்க இருந்தும் தேடாம்பேட்டை ஏரியாவிலே போய் ரகசியமா விசாரிச்சேன்னா எத்திராஜ் குடும்பம் அங்கே வசித்தது உண்மைதான் பத்து பதினைந்து நாளாக அந்த வீடு பூட்டியே கிடக்குது வீட்டிலே இருக்கிறவங்க எல்லாம் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல ஒருத்தரும் பாய் திறக்க மாட்டேங்கிறாங்க இந்த போலீஸ் கேஸ் எதுவும் இருக்குதா எத்ராஜ் மேலையா எதுவும் இல்லை இவர் பைத்தியமும் இல்லைங்கிறீங்க அதுவும் போலீஸ் வற்புறுத்தல் தான் பைத்தியம் இல்லாதவனுக்கு ஏன் அந்த பட்டம் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல இவன் குடும்பம் எங்கிருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி எடுக்காதது ஏன்னு தெரியல இதையெல்லாம் விட பெரிய மர்மம் என்னன்னா எத்ராஜுக்கு தன் குடும்பத்தையே கடத்திட்டார்களேன்னு துக்கம் இருக்கும் கோபம் வருது போலீஸ் காரங்க இங்கே வரும்போதெல்லாம் பாவிகளா உண்மையை கண்டுபிடிக்கடான்னு கத்துறான் ஆனா இதையெல்லாம் செய்தவர்னு அவன் குட்டம் சாட்டுகிற அந்த சீனிவாசன் பார்க்கறதுக்கு வந்தால் அவரை திட்ட மாட்டேங்கிறான் மகன் இல்லைன்னு திரும்ப திரும்ப மறுக்கிறானே தவிர தன் குடும்பத்தை கடத்தினவர் மேல ஆத்திரம் வரலையே இது ஒன்னும் புரியலை இப்ப இந்த கதையில ஹீரோ யாரு வில்லன் யாருன்னே புரியலை இல்லையா கணேஷ் சிரிக்க வி குமார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க நீங்க வர்ற கதைகளிலே பூரா ஹீரோ நீங்களும் வசந்தும் தான் ஆமா அவர் ஏன் வரலை இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிருக்கான் எல்லாம் நம்ம கேஸ் விஷயமா தான் எதிர்பார்த்துக்கிட்டு அதோ வந்துட்டானே வாடா உனக்கு ஆயுஷ் நூறு கணேஷ் உற்சாகமாக சொல்ல வசந்த் பதறி பாஸ் அநியாயமா போய் சொல்லாதீங்க இன்னும் கல்யாணம் காட்சி எதுவுமே முடிக்கல ஓட்டு போடுற வயசே இப்பதான் வந்திருக்கு அதுக்குள்ள நூறாம் இல்ல நூறு என பொறுப்பினான் சொல்லு எங்கெல்லாம் போடு எடுத்ததுமே காய்தமில்ல போயிருப்பியே விசாரணையை துவங்க வேணாமா லட்சீகரமா விசாரணையை வச்சிக்கலாம் சிரித்தான் வசந்த் மேரி பெங்களூர் போறதுக்காக ஒரு வாரம் காலேஜுக்கு லீவ் போட்டு இருக்கிறா கமல் ரசிகையாம் நல்ல பாடகையும் கூட ஸ்போர்ட்ஸ்லயும் காலேஜில நல்ல பேரு இவளுக்கு ஊதா கலர்னா ரொம்ப இஷ்டமாம் இதை பாரு சொன்னது யாருடா நம்ம சாருதான் சாருமதியை சுருக்கி சாப்பிட்டா சாரு மேரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டே சாருதாடா தானாம் மச்சம் கேட்டிருப்பியே அவகிட்ட சே அதையெல்லாம் எடுத்து தர முடியுமா துப்புரவா விசாரிச்சாச்சு பாஸ் அளவு கூட தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன் சொல்லட்டுமா மேரியோட அளவா நம்ம சாரு ஓடதுதான் முப்பத்தி உருப்படவே மாட்டேன் மனசார வாழ்த்தினான் கணேஷ் செக்ஸ் தவிர வேறு எதுவுமே யோசிக்க மாட்டியாடா நீ என்ன சாக்கடையான சிந்தனையோ பாஸ் கொதித்தான் வசந்த் தாம்பரம் ஆர்வி மில்லிலே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு கவிதை யோசித்தேன் சொல்லட்டுமா அங்கே போன நோக்கம் அதை சொல்லும் எத்திராஜ் மில்லிலே லேபர்களை பார்த்ததும் தோன்றின கவிதை இது ஏழை இறந்தால் எரிக்க விறகில்லை ஆழ வயிற்று வெத்தால்தான் உண்டு தேவனே ஏழைக்கு எதற்கு சாவு கவிதையின் ஆழத்துக்குள் சென்று தன்னை மறந்து ஒரு கடன் ரசித்தான் கணேஷ் யாரை பார்த்து சாக்கடையான எண்ணங்கிறீங்க இப்ப ஒத்துக்கிறீங்களா பூ மாதிரி மனசு இது என்றான் வசந்த் கம்பீரமாக சேற்றிலே தாமரையும் பூக்குமே என வெறுப்பேற்றினான் கணேஷ் பில்லிலே என்ன சொல்றாங்க மேரி லீவ் எடுத்த அதே தேதியிலே அதே காரணத்துக்காக எத்துராஜும் மில்லிலே லீவ் போட்டிருக்கான் இன்னொரு விஷயம் வசந்த் சொல்வதற்குள் குறுக்கிட்டான் கணேஷ் நான் சொல்றேனே ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கிற ஆசாமி எத்திராஜ் இல்லை அதானே வசந்தும் டாக்டரும் ஆச்சரியமானார்கள் ஆமா பாஸ் உங்களுக்கு எப்படி பாஸ் இது தெரியும் அந்த கேசட்டை கேட்டேன்ல ஒரு விஷயம் கவனிச்சியா லாங்குவேஜ்ல அக்ரஹார வாசனை பிராமின்ல எத்ராஜின்னு பேர் வைக்க மாட்டாங்க டாக்டர் பிரமித்தார் வசந்த் வெளியே கான்கிரீட் மேடையில் உழைத்திருந்த வேப்பமரத்தை மரத்தை காகங்கள் சோடியம் விளக்கை சூரியன் என்று குழம்பி போய் இறை தேடச் செல்கின்றன அப்படியானால் இவன் வைத்தீஸ்வரன் தானா ஆமாம் பின்னே பொய் சொல்ல காரணம் தெரியாது சரி அப்போ எத்திராஜ் எங்கிருக்கிறான் இப்போ தெரியாது இந்த வைத்தீஸ்வரன் ஏன் இப்படி நடிக்கணும் தெரியாது சில யூகங்கள் உண்டு தனித்தனி தீவுகளா அவை இருக்கு வரிசை கிரமமா எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் இன்னும் புலப்படாத தீவுகள் தெரியலை அதையும் பெரியவர் சீனிவாசன் சொன்னார் எத்திராஜ் குடும்பம் பெங்களூர் பயணப்பட்ட அதே தேதிகளில் தான் குடும்பமும் வைத்தீஸ்வரனும் பெங்களூர் பயணத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள் அதற்கு முன்பு வரை அவர்களுக்குள் அறிமுகமும் கிடையாது இப்படி வைத்துக் கொள்வோம் என்ன ஆனால் அந்த சந்திப்புக்கு அப்புறம் அவனை சேர்ந்தவர்களுக்கும் அபாயகரமாய் ஏதோ நடந்திருக்கிறது ஏதோ என்றால் என்ன அர்த்தம் பாஸ் ஏதோ என்று அர்த்தம் இன்னமும் விடை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது எத்திராஜுக்கு அபாயம் நடந்ததற்கு காரணம் அல்லது அதை நடத்தியது வைத்தீஸ்வரனா இல்லை அப்படியானால் சென்னைக்கு திரும்பினதும் அவன் நான் தான் என்று சொல்லிக் கொண்டு தெரிய மாட்டானே எந்த அடையாளமும் தன்னிடம் கிடையாது என்று வைத்தீஸ்வரனுக்கு நன்றாகவே தெரியும் சுலபமாக கண்டுபிடித்து விடுவோம் என்றும் தெரியும் பின்னர் ஏன் அப்படி செய்தான் அவன் பைத்தியமும் கிடையாது என்கிறாரே டாக்டர் இதற்கும் இன்னும் பதில் தெரியவில்லை இந்த கேஸ் என்னை பொறுத்த வரையிலும் டாண்டலைசிங்கா இருக்கு ஒரு பெண்ணோட கை மட்டும் தெரியுது மார்பில் ஒரு பக்கம் மட்டும் தெரியுது காலில் ஒரு சின்ன விரல் மட்டும் தெரியுதுன்னு வச்சுக்க பாக்கி பொண்ணு என்னன்னு தெரிய வேண்டாமா வசந்த் அதுக்குள்ளே நமக்கு ஒரு மாதிரி அப்புறம் லூஸ் ஆயிடும் இருக்குது பாஸ் இந்த கேஸை பற்றி நினைக்கிறதே நமக்கு என்ன புண்ணியமா புரிஞ்சார்த்தமா ஒரு பைசா பெறாது நம்ம யார் கட்சின்னு கூட தெரியல எவனோ வர்றான் நான் வைத்தீஸ்வரன் இல்லை எத்திராஜுக்கிறான் எத்திராஜ் சம்பந்தமா அவன் சொன்ன தகவல்களும் சரியா இருக்கு அவன் எத்திராஜ் கிடையாது வைத்தீஸ்வரன் தான் ஆதாரங்கள் வலுவா இருக்கு வெறும் குழப்ப கேஸ் கணேஷ் மௌனமாக இருந்தான் என்ன பாஸ் குவைட் ஆயிட்டீங்க இல்லை வசந்த் கேஸ் அவ்வளவு சுலபம் இல்லை எத்திராஜ்

எங்களாலே நிரூபிக்க முடியும் ஆனா அதுல ஆர்வம் காட்டலை கவனிச்சியோ கரெக்ட் என்றார் டாக்டர் வைத்தீஸ்வரனை அவரோட அப்பா கிட்ட ஒப்படைச்சா போதும் எத்திராஜை பற்றி கவலை வேண்டாம் என்பதுதான் போலீஸோட பாயிண்ட் எத்திராஜ் குடும்பத்தை கண்டுபிடிச்சா போதுங்கிறது மட்டும்தான் வைத்தீஸ்வரனோட நோக்கம் இந்த இடம் விடுபட்டால் போதும் மொத்த கேஸும் முடிச்சு அவிழ்ந்துவிடும் வசந்த் வாயில் சிகரெட் நொங்கியது தலை கலைந்து அதை வாருவதை பற்றி கவலைப்படாமல் பாஸ் எத்திராஜ் ஸ்டேட்மெண்டில் ஒரு முரண் அந்த வைத்தீஸ்வரன் கிடைச்சால்னா கொள்ளாம விடமாட்டேன்னு சொல்றான் தன் குடும்பத்தையே காணாமல் போக்கிற பெரியவர் மேல் தானே கோபம் வர வேண்டும் கேசன் நிறைய முடியாம தவிக்கிறான் வைத்தி அதற்காக திசை திருப்பி தன்னையே ஒரு குற்றவாளியா காட்டுறான் ஏன் ஏன் அப்படி செய்யணும் தைரியமா ஆளை அடையாளம் காட்டுவது தானே எதிரி பலமானவனா இருந்தா அப்ப அமுக்கிட்டு சும்மா இருக்கிறது தானே மனசாட்சி உறுத்தல் வசந்த் இந்த விடை தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்க எழுது வசந்த் கணேசின் மேஜை மேல் அபரிதமாக பரவி இருந்த பென்சில் தேடினான் கணேஷ் கண்களை மூடிக்கொண்டு தன் இரண்டு ஆட்காட்டு விரல்களையும் மூக்கின் பாலத்தில் இழுத்துக்கொண்டு பேசினான் ஒன்று வைத்தீஸ்வரன் தன்னை என்று சொல்லிக் கொள்ள காரணம் என்ன ரெண்டு அவனை சேர்ந்தவர்களும் என்ன ஆனார்கள் மூன்று வைத்தீஸ்வரனுக்கும் எத்திராஜுக்கும் என்ன சம்பந்தம் நாலு போலீஸ்

மொத்த பேரும் கிளம்பி இருக்காங்க கலந்துக்கவே இல்லை வழியில் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியலை எந்த போலீஸ் பல பேர் கிட்ட விசாரிச்சதுல அந்த குடும்பம் அதில் பிரயாணம் செய்யவே இல்லை போலீஸ் ஏன் போய் சொல்லணும் வைத்தீஸ்வரன் எந்த பஸ்ல டிராவல் பண்ணினான்னு தெரியுமா அதுவும் தெரியாது ஒரே குழப்பாச்சு போதுமுண்டா சாமி அழுத்து கொண்டான் இல்லை வசந்த் வட்டம் சுருங்கிக்கிட்டே வருது பஸ் விஷயத்துல என்னவோ குழப்பம் நடந்திருக்குதுன்னு இப்ப பிடிபட்டுருச்சா போலீஸ் வைத்தீஸ்வரன் எல்லோருமே மறைக்கிற ஏதோ ஒன்று பிரயாணத்தின் போதுதான் நடந்திருக்கு அதை சொல்லத்தான் வைத்தீஸ்வரன் பயப்படுறான் அதை கண்டுபிடிச்சிடுவோம்ங்கிற பயத்திலே தான் எதிரிகள் வந்து தாக்கிட்டு போனாங்க பேபி அப்ப வைத்தீஸ்வரனும் எத்திராஜும் கூட பிரயாணத்தின் போது தான் சந்தித்து பேசி இருக்கணும் பக்கத்து சீட் பிரயாணி கிட்ட பேசுவது சகஜம் தானே அந்த வகையில எத்திராஜ் மட்டுமில்லாம அவன் குடும்பமே வைத்திய கூட பழகி இருக்கு சர்வ தகவல்களும் சாரிச்சு வச்சுக்கிட்டு வைத்தி இங்கே வந்து தன்னை எத்திராஜ்னு சொல்லிக்கிட்டான் அதுல அவனுக்கு என்ன லாபம் வசந்த் ஆள் மாறாட்ட மோசடியில் தண்டனை எத்தனை வருஷம்னு அவனுக்கு தெரியாதா அதுவும் தவிர வைத்தீஸ்வரனா இருக்கிறது தான் எல்லா விதத்திலையும் அவனுக்கு லாபம் ஒரு கோடீஸ்வரன் பிள்ளை எதற்காக ஒரு சராசரி நடுத்தர வர்க்க ஆளாகவே போடணும் இப்படி பாருங்க பஸ் இத்திராஜுக்கு இந்த விதத்திலே ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும்னு இத்திராஜுக்கு என்னவோ அநியாயம் அவன் திரும்பி நிச்சயமா இவன் அந்த வேஷம் போட்டான் இருக்கட்டும் போலீஸ் ஏன் ஆள் மாறாட்ட கேசிலே வழக்கு ஜோடிக்கலை காவல்துறைக்கு காசை தள்ளி இருப்பான் அவ்வளவு பேருக்குமா எதற்கு அதுக்கு பதிலாக போலீஸ் மூலமா வேற எதையாவது செய்திருக்கலாமே லாஜிக் இடிக்குதுடா பிரயாணத்தின் போது என்னவோ நடந்திருக்கு வசந்த் அது என்னன்னு பிடிபடணும் முடிச்சு இருக்கு பாஸ் இவனுக்கு பிரச்சனை வந்தது அந்த சினிமா தியேட்டர்ல தேவியில படம் பார்க்க போகும் போது குமாரும் இவனை அடையாளம் கண்டிருக்காங்க இல்லையா ஏதோ ஒரு விபரீதம் பார்த்த தாக்கத்தில் இருந்தவனுக்கு சினிமா பார்க்கும் மனோபாவம் ஏற்பட்டது ஒரு ஆச்சரியம் தானே டென்சனில் இருந்து விடுபடக்கூட அதை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அவன் பார்க்க இருந்த படத்துக்கும் நடந்த சம்பவம் சம்பவத்துக்கும் கூட ஏதாவது தொடர்பு இருக்கலாம் வசந்த் பேச கணேஷ் ஆயிரம் வோல்டேஜ் பிரகாசத்துடன் ஏறக்குறைய அலறினான் வசந்த் எங்கே அந்த கடைசி வாக்கியத்தை திரும்ப சொல்லு ஏன் பாஸ் அவன் பார்க்க இருந்த படத்துக்கும் நடந்த வசந்தின் முகம் மலர்ச்சிக்கு போனது வைத்தி போன தியேட்டர் தேவி அதில் ஓடும் படம் ஸ்பீடு ஆங்கில படம் படம் முழுவதும் பஸ் பிரயாணம் தான் ஒரு பெரிய விபத்தில் இருந்து பஸ் எப்படி காப்பாற்றப்படுகிறது என்பதுதான் படத்தின் கதை பஸ் விபத்து பெங்களூர் தனிமையில் மடக்க கண்களில் ஜலத்திரையுடன் ஒப்புதல் வாக்கு மூலம் தந்தான் நான் பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும் அவர்களை வெறுக்கிறவன் தான் ஐக்கியம் பாசம் எல்லாம் பார்க்க முடியும்னு தீவிரமா நம்பினவன் ஒரு நண்பன் கல்யாணத்திற்காக பெங்களூருக்கு பஸ் ஏறினப்ப நான் எத்திராஜோட நட்பு கிடைச்சது பஸ் தான் ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் ஆழமா வேறோடின நட்பு அது பெற்றோர் மனைவி குழந்தைகள்னு ஒரு பெரிய பட்டாளமே அவர் கூட இருந்தது கண்ணுக்கு நிறைவா இருந்துச்சு வழியில அவரோட அம்மா தயிர் சாதம் உருட்டி எல்லோருக்கும் தந்தாங்க எனக்கும் சில உருண்டைகள் கிடைச்சது அடடா என்ன ருசி என்ன சந்தோஷம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ருசி என்பது உணவில் இல்லை போடுபவரின் சாப்பிடுபவரின் மனது சம்பந்தப்பட்ட விஷயம் அது ஒரு வார்த்தையிலே கோடீஸ்வரன் மகனா இருந்தும் அவ்வளவு ருசியான சாப்பாடை அன்றைக்கு நான் சாப்பிடுறேன் எத்திராஜ் உங்க குடும்பத்தை பார்த்தா எனக்கு பொறாமையா கூட இருக்குன்றேன் எந்த நேரம் என் கண்பட்டதோ பஸ் சிறிது நேரத்திலேயே அந்த

எப்படியோ பாடுபட்டு காப்பாற்ற முடியாம போச்சு விபத்தை விட பெரிய கொடுமை என்னன்னா ஆக்சிடென்ட்ல செத்தது இருபது பேர் தான் கவர்மெண்ட் அறிக்கை விட்டதே அதான் ஏழைக்கு பிடமானபுரம் கூட நியாயம் கிடைக்கலையேன்னு நான் கொதித்தேன் இதுவே ஏரோபிளைன் விபத்தா இருந்தா சாவு எண்ணிக்கையை குறைச்சு சொல்லுவாங்களா ஏன்னா அதெல்லாம் பெரிய தொழிலதிபர்கள் ஆச்சு இந்த சம்பவம் பணபலத்தின் ஆணவ குறியீடாவே எனக்கு தோணுச்சு சராசரி ஏழைகள் வாழும் போதுதான் வாழ அவங்க சாவை கூட அவளவாங்கணும்னு கோபமானே ஆனா உண்மை சாவை நான் வெளியுலகுக்கு தெரிவிக்கிறது எப்படி அதற்காகத்தான் குழப்பமான இந்த நாடகம் நீங்க சம்பந்தப்பட்டதாலே இப்ப உண்மையும் தெரிஞ்சிருச்சு நன்றி நன்றி வசந்த் வசந்தும் ஒருவர் பார்த்துக் கொண்டனர் சுஜாதா அவர்களின் முடிவுரை எழுதுபவனுக்கு எந்த விஷயத்தில் வேண்டுமானாலும் கதை கிடைக்கலாம் ஆனால் எந்த கதை எழுதினாலும் அதற்குள் ஒரு செய்தி இருக்க வேண்டும் படைப்பின் முக்கியமான கோட்பாடு இதுதான் கிரைம் கதைகள் என்றால் பொதுவில் அசைவமாக இருக்க வேண்டும் என்பது நிதியாகி போய்விட்டது அதிலிருந்து விடுபட்டு சற்று சாதுவாக செலுத்த வேண்டும் என்ற உத்தேசத்துடன் நெசவு செய்ய ஜடித்தது என்பதை வாசகர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அன்புடன் சுஜாதா இந்த சேனலில் தமிழில் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது இதை படிக்கும் பழக்கம் உள்ள உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களது விமர்சனங்களை மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதனால் நாங்கள் இடும் புதிய படைப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் என்றும் நன்றி